ஆதார அறநெறி சிவஞான சபை மெய்யன்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் மெய்யன்பர்களே நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடியது கரு ஊமத்தை இந்த கரு ஊமத்தை என்று சொல்லக்கூடியது ரசத்தை கட்ட பிரதானமாக பயன்படுகிறது ரசத்தை பாதரசத்தை பஞ்சபூத தத்துவப்படி ஐந்து மூலிகைகள் கொண்டு சுத்தி செய்து பின்பு துருசு சுண்ணம் கொடுத்து ரசத்தை கட்டி இறுக்கி அதன் பின்பு இந்த கரு ஊமத்தங்காய் இந்த கரு ஊமத்தங்காயில் கட்டிய ரசத்தை உள்ளே வைத்து சீலைமண் செய்து புடம்பிட வேண்டும் அப்படி புடம்பிடும்போது ரசம் இறுகி பொலிவோடு சர்வசக்தியாக ரசம் பிரகாசிக்கும் ஜெயரசமாக மாறும் நெருப்பிற்கு உருக வேண்டும் ரசம் ஆனால் ஆவியாக பறக்கக்கூடாது அதுதான் மிக உயர்ந்த ஜெயரச முறை சித்தர்கள் ரசமணி செய்வதற்கு இந்த கரு ஊமத்தம் பூவை பயன்படுத்தினார்கள் இதனுடைய தண்டு கருப்பாக இருக்கும் இதனுடைய பூ கரு ஊமத்தன் பூ இந்த பூ காட்டுற பாருங்கள் இந்த பூவும் வந்து கருமை நிறத்தில் பூ பூக்கும் இதுதான் கரு ஊமத்தை இந்த கரு ஊமத்தன் பிரதானமாக ரசமணி செய்வதற்காக பயன்படக்கூடிய அற்புதமான மூலிகை இந்த கரு ஊமத்தன் என்று சொல்லக்கூடிய கரு ஊமத்தன் ரசமணியை நம்ம இதில் எத்தனை முறை புடம் போடுறோமோ அத்தனை முறை சக்தி பெறும் குறைஞ்சது பதினாறு முறை அல்லது முப்பத்தி ரெண்டு புடம் அல்லது அறுபத்தி நான்கு புடங்கள் கூட நம்ம வந்து போடலாம் இதுதான் கருவு மொத்தன் காய் கருவு காய் இது கருவு பூ கரு பூ ஆதார அறநெறி சிவஞான சபை மெய்யன்பர்களுக்காக இந்த கருவு காயினுடைய பயனையும் கருவுமத்த செடியையும் வெளியிடுகிறோம் அடியேன் சிவஸ்ரீ கஜேந்திர சுவாமிகள் ஞானசித்தர் கருவுமத்தன் ரசமணி புடமிடுவதற்காக பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான மொழியை கருவுமத்தன் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள்